Please subscribe Sadhguru Sai Creations. என்றைக்குமே இளமையாக இருக்கணும்னா சில காயகற்ப முறைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சில நோய் நிலைகள் வந்தாலும் முதுமையை தடுக்க முடியாது, இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். சரியாமை சார்ந்த பிரச்சனைகள் இல்லை குடல் பகுதியில் சரியாக சரியாமை இருக்குது, அதாவது உணவு எடுத்த உடனே எனக்கு வந்து வயிறு உபசமாக இருக்குது, ப்ளோட்டிங் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் சிலலாம் நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்குமே என்னங்க 50+ ஏஜ்னு சொல்கிறீங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருக்கீங்க. இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா சில பயிற்சிகளும் உணவு முறைகளும் மருந்துகளும் தான், அதாவது இதுதான் சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு உடல் குளிர்ச்சியாக இருக்குது, அதே சமயத்தில் உடல் வந்து அடித்து போட்ட மாதிரியோ இல்லை தலையில் நீர் சேர்த்த மாதிரியோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் அடுத்தது நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவே நிறைய காயகற்ப முறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் எளிமையான ஒரு காயகற்ப முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இளமையோடு எப்போதும் இருக்கணும் மற்றும் ஆரோக்கியமாக இருக்கணும், இப்படி இதற்கு தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். என்றைக்குமே இளமையாக இருக்கணும்னா சில காயகற்ப முறைகள் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. சில நோய் நிலைகள் வந்தாலும் முதுமையை தடுக்க முடியாது, இருந்தாலும் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். சிலலாம் நம்ம பார்த்துருப்போம், இன்றைக்குமே என்னங்க 50+ ஏஜ்னு சொல்கிறீங்க, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப யங்காக இருக்கீங்க. இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா சில பயிற்சிகளும் உணவு முறைகளும் மருந்துகளும் தான், அதாவது இதுதான் சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம உடலுக்கு தினம் தினம் சில பயிற்சிகள் தேவைப்படுது. முக்கியமாக இதற்கு நம்ம பிராணாயாமம், மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸோ சரத்தினை நம்ம அடக்கினோம் அப்படின்னா நீண்ட ஆயுளோடும் இருக்கலாம், அதை சரியான முறையில் பயன்படுத்தணும்னா என்றைக்கும் இளமையாக இருக்கலாம். இதுதான் சரப்பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ரகசிய முறையாகவே சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது சரத்தை அடக்கும் பொழுது நம்ம ஆயுள் நீட்டிக்கப்படும், முகத்தில் தெளிவு உண்டாகும், வயோதிகம் தள்ளி போகும், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ சரத்தை நம்ம எப்படி பயிற்சி செய்து மூச்சை வந்து எப்படி சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு சில பயிற்சிகள்னு சொல்லும்போது இந்த பிராணாயாம பயிற்சிகள் ரொம்ப முக்கியம். பிராணாயாம பயிற்சிகளை தினமும் காலையில் கொஞ்ச நேரம் நல்லா ப்ரீத் இன்ஹேல் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணி, ஸோ இதில் வந்து 5 வகைகள் இருக்குது. ஸோ 5 வகையான இந்த பிராணாயாம பயிற்சியும் ரொம்ப பொறுமையாக உட்கார்ந்து ஒரு 15-20 நிமிடங்களுக்கு நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா, ஸோ மூச்சு அப்படின்றது நம்ம உடலில் சேர்ந்து ப்யூர் ஆக்சிஜன் நம்ம பாடியில் ஒவ்வொரு செல்களுக்குமே போகும். இன்றைய காலகட்டத்தில் நார்மலாக ப்ரீத் பண்ணுறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப ஷாலோ ப்ரீத் தான் பண்ணுறோம், ரொம்ப ஆழமான ஒரு மூச்சு யாருமே எடுக்கிறது கிடையாது. ஸோ ஆழமான மூச்சு இல்லாததுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. உடலில் ஒவ்வொரு செல்களுக்குமே ஆக்சிஜன் தேவை, அந்த ஆக்சிஜனை கொண்டு போகக்கூடிய பணியை செய்வது ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் லெவலும் இன்றைக்கி நிறைய பேருக்கு உடலில் கம்மியாக தான் இருக்குது. அப்போது இந்த அனிமியான்னு சொல்லக்கூடிய இந்த இரத்த சோகையை குறைப்பதற்கான உணவு முறைகளும் வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். பேசிக்காக இப்போ இந்த மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் உணவு முறையில் நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் எடுக்கும்போது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. முக்கியமாக ஆக்சிஜன் வந்து நம்ம பாடியில் கன்சப்ஷன் நடக்கும், கழிவுகள் வந்து வெளியேறும். அடுத்து நம்ம இளமையாக இருக்கிறதுக்கு இன்னொரு சீக்ரெட் என்னென்னா, நம்ம பாடியில் ஃப்ரீ ரேடிகல்ஸ், அதாவது நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டில் மெட்டபாலிசம் முடிஞ்சு அதிலிருந்து உண்டாகக்கூடிய கழிவுகள், பிளட்லேயோ இல்லை டாக்ஸின்ஸ் நம்ம சொல்கிறோம், இது வந்து பிளட்லேயோ இல்லை மற்ற ஆர்கன்ஸ்லேயோ வந்து தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்போது இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸை வெளியேற்றக்கூடிய உணவு முறைகளை தினமும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் ஒன்று தான் முக்கியமானது, இந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறத எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம். இதில் கீரை வகைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது தவசிக்கீரை, இந்த தவசிக்கீரைன்னு சொல்லும்போது இதுக்கு மல்டி விட்டமின் கீரை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. தவசிக்கீரையை நம்ம தொடர்ந்து ஒரு வாரத்துக்கோ இல்லை அதாவது ஒரு வருடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை 10 நாளோ 15 நாளோ தொடர்ந்து இந்த தவசிக்கீரையை எடுத்தோம் அப்படின்னா அப்பப்போ சேர்ந்திருக்கக்கூடிய கழிவு வந்து நம்ம உடல்லேருந்து வெளியேற ஆரம்பிக்கும். தவசிக்கீரை மாதிரியே தான் அகத்திக்கீரையும், மாதம் 2 முறை அகத்திக்கீரை சாப்பிடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். ஸோ ரொம்ப நாளாக நம்ம உடலில் கழிவுகள் தேங்கியிருக்கு, முக்கியமாக குடல் பகுதியில். குடல் சுத்தம் தான் நமக்கு ஆயுளை நீட்டிக்கக்கூடியது. ஸோ உடலோட ஆரோக்கியமும் குடலை பொறுத்து தான் இருக்குது. அப்போ அகத்திக்கீரை, தவசிக்கீரை, இந்த 2 கீரையும் நம்ம குடல் பகுதியை பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த கீரைகளை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும்.
அடுத்தது நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்காகவே நிறைய காயகற்ப முறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் எளிமையான ஒரு காயகற்ப முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். மிளகு, இந்த மிளகுன்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நாட்களிலுமே நம்ம மிளகு பயன்படுத்தாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எளிமையாக இந்த மிளகை பயன்படுத்தி நம்ம ஒரு காயகற்ப முறையை, அதுவும் நீண்ட நாள் வாழ்வதற்கு. ஸோ யூனிவர்சல் ஆன்டிடோட் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிளகு தான். எந்த வகையான நஞ்சாக இருந்தாலும் சரி, அதை வெளியேற்றணுன்னா மிளகு தான் நம்ம சாப்பிடுவோம். ஏதாவது ஒரு பூச்சி கடி இருக்கா, கம்பளி பூச்சி கடிச்சிச்சு, இல்லை வேறு என்ன பூச்சி கடிச்சதுனே தெரியல, தோலில் வந்து தடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்குமே ஏதாவது ஒரு பூச்சி கடி இருக்குன்னா மிளகை வெற்றிலையில் வச்சு சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணுறதுக்கு, வெளியேற்றுவதற்கு மிளகு ரொம்ப சிறந்தது. இந்த மிளகை பயன்படுத்தி நம்ம எப்படி காயகற்ப முறையாக இதை சாப்பிட போகிறோன்றதையும் பார்க்கலாம். இந்த மிளகு ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு பசும்பாலில் வேக வைக்கணும். பசும்பால் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்து அதில் மிளகு போட்டு நல்லா வேக வைக்கணும். ஸோ வெந்ததுக்கப்புறம் இந்த மிளகை எடுத்து உலர்த்தணும். கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் நல்ல வெயிலில் உலர்த்தி எடுத்து வச்சுக்கணும். இதை இந்த மிளகு என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து தேனில் ஊற வைக்கணும். 7-8 நாட்கள் தேனில் நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும்? தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது, காலை உணவு எடுப்பதற்கு முன்னாடி 4-5 மிளகு தேனோடு எடுத்து சாப்பிடணும். ஸோ இது நல்லா மென்று உமிழ்நீரோடு சாப்பிட்டுட்டே வரும்பொழுது தொண்டை பகுதியில் இருந்து நமக்கு ஆசனவாய் பகுதி வரைக்கும் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இதில் சரியாக ஆரம்பிக்கும் நாளடைவில். அதாவது நிறைய பேருக்கு டான்ஸ்லிட்டிஸ் இருக்குது, கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, செரியாமை சார்ந்த பிரச்சனைகள், இல்லை குடல் பகுதியில் சரியாக செரியாமை இருக்குது, அதாவது உணவு எடுத்த உடனே எனக்கு வந்து வயிறு உப்பசமாக இருக்குது, ப்ளோட்டிங் இருக்குது, இந்த மாதிரி கண்டிஷன்லலாம் இந்த மிளகை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். தேனோடு சேர்த்து சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தினமும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அது மட்டும் இல்லாமல் நரம்புகளில் நிறைய பேருக்கு இந்த கபம் சேர்ந்து வர்றதுனால சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு உடல் குளிர்ச்சியாக இருக்குது, அதே சமயத்தில் உடல் வந்து அடித்து போட்ட மாதிரியோ இல்லை தலையில் நீர் சேர்த்த மாதிரியோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் மிளகை இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இது எத்தனை நாட்கள் சாப்பிடணும்? தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிடணும். வருடத்திற்கு 1 முறை 48 நாள் இந்த மிளகு கற்பத்தை எடுத்துகிட்டு வந்தோம்னா உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், இன்றைக்கி வந்து லிவர் டாக்ஸின்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணுனாலும் இந்த மிளகு கற்பம் நமக்கு பயன்படுது. ஸோ இதை வந்து தேனோட 3-4 மிளகை தினமும் நம்ம 48 நாட்களுக்கு சாப்பிட்டுட்டு வரணும். அதற்கப்புறம் இன்னும் மற்றும் ஒரு முறை, இல்லைங்க மிளகு வந்து கொஞ்சம் காரமாக இருக்குது, இதை என்னால் பயன்படுத்த முடியல, வேறு எதையாவது நான் வந்து ஒரு ஆயுளை நீட்டிப்பதற்கு நம்ம இளமையோடு இருப்பதற்கான மூலிகைகள் ஏதாவது இருக்கா, இதை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டோம்னா அதிமதுர கற்பத்தை பயன்படுத்தலாம். அதிமதுரம் கற்பம் எப்படின்னா, அதிமதுரம் நமக்கு ரொம்ப பேர்லே இருக்குது, இனிப்பான ஒரு மூலிகை வகை. இந்த அதிமதுரம் நம்ம எப்படி கற்பமாக பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் சுருக்கங்கள் வராமல் இது பாதுகாக்குது, மற்றும் நம்ம எக்ஸ்டர்னலாகவும் இது வந்து வெளிப்பிரயோகமாகவும் அதிமதுரம் சிறந்த ஒரு மூலிகையாக நம்ம பயன்படுத்துகிறோம். இதை உள்ளுக்கு எப்படி சாப்பிடணும் அப்படின்னா அதிமதுர பொடியை நம்ம வாங்கிக்கணும். கடைகளில் இருக்கக்கூடியது அதிமதுர பொடியை வாங்கி இதை பாலில் பிட்டவியல் செய்யணும். பிட்டவியல் அப்படின்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு நல்ல வெண்மையான துணியில் புதுசாக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த அதிமதுர பொடியை வச்சு கீழே பால், தண்ணீருக்கு பதிலாக பால் சேர்க்கணும். பால்லையே இது வந்து ஆவியில் வேகணும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிடங்கள் வெந்ததுக்கப்புறம் இந்த அதிமதுர பொடியை எடுத்து வச்சுக்கணும். இந்த அதிமதுர பொடியோட கொஞ்சமாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சீரகப்பொடி. சீரகப்பொடி சேர்த்து கொஞ்சம் கற்கண்டு. கற்கண்டு வந்து எந்த அளவுக்குனா 1/3 பங்கு சேர்த்தால் போதும். கற்கண்டு சேர்த்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பொடியை தினமும் தேனில் குழைத்து சாப்பிட்டுட்டே வரணும். ஒரு நாளைக்கு அதே மாதிரி 2 முறை, இல்லைனா காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த அதிமதுர கற்பம் இதுவுமே 48 நாட்கள் சாப்பிடணும். ஆனால் மிளகு மாதிரி இது அந்த அளவுக்கு ஒரு காரமாக இருக்காது, லைட்டாக நமக்கு ஸ்வீட்டாக கூட இருக்கும். குழந்தைகளுக்கு, பெண்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இந்த அதிமதுர கற்பம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும்.
ஸோ இந்த கற்ப முறைகள் இது இரண்டில் ஏதாவது ஒன்று நம்ம வந்து வருடத்திற்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 48 நாட்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப செலவே இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ ஜிம்முக்கு போகிறோம், டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் இந்த கற்ப முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். கற்ப முறைகளை ஃபாலோ பண்ணும்போது சில பத்திய முறைகள் இருக்குது. இந்த பத்திய முறைகளை நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணும், ஏன்னா எடுக்கக்கூடிய மருந்து நம்ம உடலில் அந்த மருந்து முழுவதுமாக சேர்ந்து முழு பலனையும் தரணும் இல்லையா, அதற்கு சில பத்திய முறைகளும் இருக்குது. இந்த பத்திய முறைகள் சொல்லும்பொழுது புளி சேர்க்காமல் சாப்பிடணும், அதுக்கப்புறம் அதிகமான உப்பு சேர்க்காமல், வாயு பதார்த்தங்கள் சொல்லும்போது கிழங்கு வகைகள், பருப்பு வகைகள், இந்த சுண்டல் வகைகள், இதை எல்லாமே நிச்சயமாக தவிர்க்கணும். அந்த 48 நாட்களும் இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.